கார்த்திக மாதம் துவங்கியதை அடுத்து திண்டுக்கல் பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் மலையடிவார பகுதியில் கடுமையான பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி, அவரிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்ப பழனியில மக்கள் கூட்டம், பக்தர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு? அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா பூர்ணிமா, பொதுவாகவே முருகப்பெருமானுடைய மூன்றாவது படை வீடு என்று அழைக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழனிக்கு ஞாயிற்றுக்கிழமை போன்ற விடுமுறை நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அதுலேயும் குறிப்பாக தற்போது கார்த்திகை மாதம், அது இல்லாமல் இன்று முகூர்த்த தினமாகவும் இருக்கிற இந்த சூழலில் வழக்கத்தை விட அதிகமாக பக்தர்கள் இன்று வந்த வண்ணம் உள்ளனர். அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சபரிமலை சீசன் தொடங்கியுள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஏராளமானோர் வாகனங்களில் தொடர்ந்து பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களில் இந்த மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி பகுதியில் இந்த இவர்களுடைய வாகனங்கள் காரணமாக, இந்த முகூர்த்த தினம் மற்றும் பக்தர்களுடைய வருகை ஆகியவற்றின் காரணமாக இன்றைக்கு வந்து மிக அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போலீசாருக்கு இவர் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஒவ்வொரு ரத வீதிகளிலேயும் இரு வீதிகளிலேயும் அவர்கள் நின்று அந்த வாகனத்தை போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் கூட தற்பொழுது நிலவி வரக்கூடிய அதிக வாகனங்களுடைய வரத்து காரணமாக தொடர்ந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக திரு ஆவினன்குடி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பக்தர்களுடைய எண்ணிக்கை ஒருபுறம் அதிகமாக இருந்தாலும் தற்பொழுது சபரிமலை சீசனை ஒட்டி வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். முகூர்த்த தினம் என்பதால் இன்றும் இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்த மாதம் முழுவதும் பக்தர் சபரிமலை ஐயப்ப பக்தருடைய அதிகம் மண்டல பூஜை வரை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் போக்குவரத்து போலீசார் உள்ளிட்டோர் அதிக எண்ணிக்கையில இந்த பழனி மற்றும் பகுதிகளில் பணியில் ஈடுபடுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வாகனங்களை மண்டல பூஜை முடியும் வரை மாற்று இடங்கள் நிறுத்துவதற்கு மாற்று இடங்களை ஏற்பாடு செய்தால் மட்டுமே இம்மாதம் முழுவதும் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது என்றும் பக்தர்களும் வாகன ஓட்டிகளும் குறிப்பிட்டிருக்காங்க. பூர்ணிமா, தொடர்ந்து ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட வண்ணமும் உள்ளது. போலீசாரும் தங்களால் முயன்ற அளவுக்கு அவற்றை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.